அன்பு மனையுள்ளிருந்தவர் மாதவர் ஒப்பர் நினைவுள்ளிருந்தவர் நேசத்துள் நிற்பர் பனையுள்ளிருந்த பருந்தது போல நினையாதவர்க்கில்லை நின்பந்தானே. வாழ்க வளமுடன். அடுத்து மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் நினை உள் இருந்தவர் நேசத்துள் ஒப்பர் பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கில்லை நின் இன்பம் தானே. வாழ்க வளமுடன். அருமையான பாடலுங்க இது. நான் வரி வரியா படிக்கிறேன், உங்களுக்கு சூப்பரா புரியும். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர். மனைனா நம்முடைய உடலுங்க. உடலுக்குள்ளேயே தவம் மாற்றிக்கொண்டு சிந்தனையை கவனித்துக்கொண்டு, சிந்தனை இல்லை, உடலுக்குள்ளாகவே உடல் உணர்வுகளை கவனித்துக்கொண்டு, குண்டலினி சக்கரங்களை கவனித்துக்கொண்டு, சில சுவாசத்தை பிராணதவம் பிராணயாமம் செய்து கொண்டு, நமக்குள்ளாக மனைக்குள்ளாக நம் உடலுக்குள்ளாக ஒடுங்கி இருப்பதே யாருக்கு இணை தெரியுங்களா? மாதவங்கள் செய்பவர்களுக்கு இணை. புரிஞ்சுதுங்களா? மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் ஆச்சுங்களா. எல்லா தவங்களும் அடங்கியிருது பார்த்தீங்களா, எவ்வளோ அழக. மனையுள் இருந்தவர் மாதவர்களுக்கு ஒப்பர். மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அப்போது எந்த செயல் செஞ்சாலும் உங்கள் கவனம் உங்களுக்குள்ளாகவே நிலைச்சிருந்தாலே நீங்கள் மாதவருக்கு ஒப்பவராக மாறிவிடுவீர்கள். நான் சொல்கிறது திருமூலர் சொல்கிறார் ஆச்சுங்களா. மிக சூப்பரான வரி, மனைக்குள் இருந்தவர் மாதவர் ஒப்பர். அடுத்து நினைவுள் இருந்தவர் நேசத்துள் இருப்பர். நான் நேசத்துள் நிற்பர். அதே என்ன நினைவின் உள் இருந்தவர். இப்போ ஏதாச்சும் ஒரு எண்ணம் வருது, நினைவுகள் தோன்றுது. நினைவுகள் தோன்றும் போது அந்த நினைவுகள் கூடயே ஓடாம தோன்ற நினைவுகளெல்லாம் கண்டுக்காம விழிப்பு நிலையோடு உள்ளுக்குள்ள உயிருக்குள்ள நிலைச்சிருக்கிறாங்க. நினைவின் உள்ளாக நினைவு உள்ளாக இருப்பவர் நேசத்துள் நிற்பர். நேசத்துள் ஈசனோடு நிற்பர் ஆச்சுங்களா. இப்போ நினைவுள் நினைவின் உள்ளாக இருந்தவர் நேசத்துள் நிற்பர். இப்போ நம்ம பிளாக் போர்ட் மெடிடேஷன், இது ஒரு வகையான தியானம் தானே. மனசை வந்து எம்டினஸ் கொண்டு வருவதற்கான பல்வேறு தியான முறைகள் இருக்குது. அது மாதிரி தான் அதுதான், அதெல்லாம் இது பொருந்தி வரும். நினைவின் உள்ளாக மனம் எழும்பாமல் பிறப்பிலியாக அந்த மாதிரி இருக்கும்போது, மனசு எழும்பாமல் அப்படியே உள்ள ஒடுங்கி இருக்கும்போது அது நேசத்தோடு ஒப்பர். அது இறைவனாகவே இறைவனோட ஒன்றி, எப்படி ரொம்ப பாச நேசங்கிறாங்களே, ஏன்னா இறைவனோடு ஒன்றி நிற்பர் ஆச்சுங்களா. நினைவின் உள்ள இருந்தவர் நேசத்துள் நிற்பர். அடுத்து பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே. எப்பேற்பட்ட வரி பாருங்களேன். பனை மரத்தில் இருக்கிற கழுகு பருந்து வந்து அது பனை மரத்தில் இருக்கிற அதில் இருக்கிற பனை மரத்து மூலமாக வர்ற கல்லோ, இல்லை பனை மரத்தில் வர அருமையான நொங்கோ, பனை மரத்தில் வர்ற பழங்களோ, பழம் பணம் பழமோ எதுவுமே அதுக்கு தெரியாது. அந்த கழுகு என்ன பண்ணும், தேனோ பறந்து ஓடி ஓடி அலைஞ்சு அழுகி போன பிணங்கள் இறந்து விட்ட உயிர்கள் எங்கெங்கேயோ கண்ணு கூர்மையாக பார்த்து 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 உலக உலகத்தில் உழன்று உழன்று சுற்றிட்டு திரும்பவும் பனை மரத்துக்கு வரும் ஆச்சுங்களா. ஆனால் அந்த பனை மரத்துக்குள்ளே இருக்கிற நொங்கோ, அந்த பனை மரத்துக்குள்ளே இருக்கிற அருமையான பழங்களோ, அதில் கிடைக்கிற பதநீரோ எதுவுமே அந்த பருந்துக்கு தெரியாது. அது மாதிரியே பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கில்லை நின் இன்பம் தானே ஆச்சுங்களா. எவ்வளோ அருமை பாருங்க. அதே மாதிரிதான் நம்முடைய உடம்புக்குள் இருக்கும் நம்முடைய ஈசனை, நமக்குள்ளாக இருக்கும் அபரிமிதமான ஆகன துரிய மனோன்மணியம் போன்ற பேரின்பங்களை நினையாமல் தனக்குள் ஒடுங்காமல் இருப்பவர்களுக்கு இல்லை இறைவனின் இன்பம். அவங்களுக்கு கிடைக்கவே போறதில்லை. சிற்றின்பத்தில் இந்த பருந்து கழுகு எப்படி போய் இறந்து போன பிணங்களை தின்றுவிட்டு வந்து வந்து வாழ்க்கை வாழுதோ அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் இப்போ 99% மனிதர்கள் வெளியுலகத்தை நோக்கி ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க, ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க. அந்த ஆசை, ஆனால் எனக்கு சினிமா தேட்டருக்குள்ள போறதுக்கு வழி இல்லைங்கிறனால ஊசி போட்டனுங்கண்ணா. எப்படி ஒரு தனக்குள் நிலைக்கிறதுக்கு வழி இல்லை ஆச்சுங்களா. மாடேதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு, மனுஷனுக்கு அவ்வளவும் கிடையாதப்பான்னு போய் போய் சிக்கிக்கிறாங்க, ஏதாச்சும் ஒன்றில் சிக்கிக்கிறாங்க. வாழ்க வளமுடன். திரும்ப படிக்கிறேன். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர், பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கில்லை நின் இன்பம் தானே. வாழ்க வளமுடன்.
மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கில்லை நின் இன்பந்தானே.